ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக தான் இருக்கும். அதை விரும்பி சாப்பிட்றாங்க, ரெகுலராக இதை பழக்கமாக்கிக்கிட்டாங்க. இப்போதைக்கு சொல்லப்போனால் முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சாப்பிட்டா என்ன வரும், அவங்க டீச் பண்ணுறதை நாங்களே லைவாக பார்த்துருக்கோம். 3 times இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி சக்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, பிளட் கேன்சர்ஸ் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் பாயில் தான் இருக்குது. பேக் சேர் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்து ஒரு கிராமத்தில் உட்காந்து அந்த ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரியாலிட்டியாகவே. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் அதிகமாக மூவிங்கில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற கூட்டத்தை மோர் தென் இங்கே வர வச்சு வணக்கம் நண்பா. இன்னைக்கு எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல இருக்கிற அமில்தம் விஸ்டன் ரெஸ்டாரண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா 11th Main Road அண்ணா நகர் வெஸ்ட்ல நியர் ப்ளூ ஸ்டார் பிஹைண்ட் சாந்தி காலனியில இருக்கு. நம்ம வாழ்க்கையில ட்ரெண்டான உணவகம் நினைச்சுக்கிட்டு பர்கர் பீட்சா ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவை இவங்க எல்லா தரப்பினரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு உணவா மாத்தி நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவை நம்மளுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வர கஸ்டமருக்கு நல்ல ஒரு ஏசி ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு மாடரேட்டான ஒரு ரேட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட உணவு அந்த எல்லா ஐட்டமும் வந்து ஸ்விக்கிலையும் நாங்கள் இன்வால்வ் பண்ணிட்டோம். டெய்லி வைஸ் ஏதாவது புதுசாக ஆஃபர்ஸ் வருதுனா கூட அதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்கோம். ஃபியூச்சர்ஸில் சொமேட்டோவும் டைப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக தான் இருக்கும். அதை விரும்பி சாப்பிட்றாங்க, ரெகுலராக இதை பழக்கமாக்கிக்கிட்டாங்க. இப்போதைக்கு சொல்லப்போனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் ரெகுலர் ஆகிடுச்சு அந்த கஸ்டமர்ஸ் மட்டும். முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டா என்ன வரும், என்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸு இதில் எதில் எல்லாம் அதிகமாக இருக்குன்றதை அவங்க டீச் பண்ணுறதை நாங்களே லைவாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இதில் வந்து கான்ஃபிடெண்டாக சொல்லலாம், நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டை தான் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நோ அஜினோமோட்டோஸ் நோ கலர்ஸ் வில் பி ஆடிங், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் இது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் இப்போதைக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கோம். என்னையும் வினை நான் இங்கே வந்து இப்போது குக்கிங்கில் சிரி இங்கே வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா மில்லட் வகை நிறையா இருக்குது. நம்ம பழைய காலத்து சமையல்லாம் பார்த்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கோம். திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு போயிட்டுருக்கோம், மில்லட் பேஸுக்காக போயிட்டுருக்கோம். அதனால் இப்போது திணை, சாமை, குதிரவாளி, வரகு, கம்பு, கேழ்வரகு, ராகி ஃப்ளாரு, கம்பு ஃப்ளாரு அதெல்லாம் நம்ம எஸ்பெஷலி வந்து கம்பு கேசரி, உருதுகளி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வடைங்க பொறுத்தவரை வாழைப்பு வடை, முளைக்கட்டை பயிறு வடை இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். காரமணிக்கீரை வடை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக் பண்ணிடுறாங்க. டேஸ்ட் வைஸில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் வில் பி சர்விங். ஸோ ஃபுட்டு வைஸில் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும் அவங்க ஃபஸ்ட் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க எல்லா விஷயத்துலையும். ஆக்சுவலி உணவகம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டர் சுப்பிரமணியம் சார் இருக்கு, அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மோர் தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். ஆக்சுவலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆன இன்ட்ரெஸ்ட் என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் அதிகமாக மூவிங்கில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற கூட்டத்தை மோர் தென் இங்கே வர வச்சு நல்ல உணவாக கொடுத்து அவங்கள ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த ஆரோக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து அவங்கள உண்ண வச்சு அவங்கள மகிழ வைக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் சார் ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கான ஒர்க் தான் நாங்களும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். தோசை வெரைட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தோயமல்லி ரைஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்து ரைஸ் தான், இப்போ வந்து நல்லா கால்சியம் அதிகமாகலை. திணைப்பொங்கல் இதில் வந்து திணையை வந்து நல்லா பாயில் பண்ணி குக் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவல்ஸ்லாம் வந்து ஜாகிரி யூஸ் பண்ணுவோம். இங்கே மாற்றுக்கருத்தாக வந்து பாலம் ஜாகிரி யூஸ் பண்ணுறோம். பாலம் ஜாகிரியும் பனங்கற்கன்றும் யூஸ் பண்ணி ஸ்வீட்டுக்காக நம்ம சக்கரெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இட்லி
இட்லியில் வந்து ரெண்டு வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். இங்கே தோயமல்லி இட்லி ஒன்று, மாப்பிள்ள சாம்பார் இட்லி ஒன்று, அது தோசையிலையும் வந்து மாப்பிள்ள சாம்பார் தோசை தோயமல்லி தோசையும் கொடுத்துருக்கோம். அத்தனை ஐட்டம் அவைலபிளாக இருக்குது சார், எல்லா ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஹாஸ்பிட்டலில் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த உணவை ரொட்டீனாக எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலி ஒரு வீக்லி 3 times இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற குறைபாடு நம்மளுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்யூர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அந்த விஷயத்தில் நானும் சொல்லலாம். ஸோ குதிரவாளி பொங்கலாக இருக்கட்டும், திணை, வரகு, குதிரவாளி, இத்தனை மாதிரி மில்லட் ஐட்டம் தான் அதிகமாக இங்கே இருக்குது. ஸோ அந்த ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்டிஆக்சிடன்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, பிளட் கேன்சர்ஸ் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும், ஸோ இதுதான் இல்லை, கேர்ள்ஸ் வயசுக்கும் மோர் தென் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. பர்சனலாக அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ப்ராப்ளத்தை ரெக்யூர் பண்ணுறதுக்கான என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் இங்கே வச்சுருக்கோன்னா குதிரவாளி பொங்கல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தன் மோஸ்ட்லி எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சொல்லலாம். ஸோ அதுலேயும் நல்ல குவாலிட்டியாக பார்த்து இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் ரெண்டர்ஸ் கிட்ட வாங்குறது கிடையாது, பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கி ஸோ கஸ்டமர்ஸுக்கு கரெக்டான டைமில் அதை சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிராமத்து ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிராமன்னொன்று ஒன்று மண்சட்டி எல்லாம் வச்சுருக்கீங்க, மண்சட்டியில் கொடுப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. ஃபுட்டு வந்து அமில்தம் சார், அதில் வந்து நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. ஸோ ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில் தான் கொடுக்குறோம். ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பெஷலாக வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை போடுவோம். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கற்புளுந்து வடை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டைமில் எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா பானகம், பருத்திப்பால் இதெல்லாம் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இங்கே ஸ்பெஷல் வந்து பருத்திப்பால் தான், முற்காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியே வெண்கலத்தில் டிஸ்பிளேயில் பண்ணியிருக்கோம். இங்கே குக்கிங் பொறுத்தவரையும் எப்படின்னா மக்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தரணும் அப்படின்னு ஒரு கான்செப்டோடு நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபுட்டுங்கள்லாம் மொத்தமே நம்ம பேஸு சுகர் ஆட் பண்ணாமல் பாலம் ஜாய்கறி பனங்கற்கண்டி விட்டுட்டு அந்த காலத்து உணவுகள்லாம் நாங்கள் இப்போது திரும்பவும் பிறப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பாயில் தான் இருக்குது, பேக் சேர் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாய் இந்த ஆப்ஷன்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்து ஒரு கிராமத்தில் உட்காந்து அந்த ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரியலிட்டியாகவே. ஃபுல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அஃபார் ஏசி தான் இது எங்களுக்கு. சிட்டிங் சேர்ஸ் வந்து கம்மி தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 36% உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டுருக்க வேணாம், அந்த டைம் நீங்கள் வேணால் பின்னாடி லைப்ரரி இருக்குது, உங்களுக்கு என்ன புக்கு வேணாலும் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ உங்களை அந்த டைமை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலாம். நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட அந்த ஃபீல் உங்களுக்கு தரக்கூடாது, அதுன்றது எங்களோட ஐடியா. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த ஃபீல் கொடுக்குறது தான் எங்களுடைய முதல் விஷயம். அதுவும் எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு நல்ல உணவை கொடுக்கணுன்றதுல நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்து உட்காந்து சாப்பிடும் போது கேஷுவலாக நீங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா முக்கியவாசம் என்ன பண்ணோன்னா வந்தோடனே ஃபுட் ரெடி ஆகிடுச்சா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா உடனே எடுத்துக்கக்கூடாது ஃபுட்டை. ஒரு பசியாகவே இருந்தாலும் தாகமாக இருந்தாலும் தண்ணி நிறைய எடுத்தால் நம்மளுக்கு தான் ஒத்துக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரீயாக நீங்கள் கேட்குறத சுட சுட ரெடி பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கும் தெரியும், நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு கூட அந்த ஐட்டம்ஸை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் தாராளமாக எங்களுடைய உணவகத்துக்கு வந்து சாப்பிட்லாம்.